விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வீடு புகுந்து கத்தி முனையில் 60 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற முகமூடி கொள்ளை கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் மாரிராஜ் இணைகிறார். வணக்கம் மாரிராஜ், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வெம்மக்கோட்டை சாலையில் அமைந்துள்ள பகுதி ஆண்டாள்புரம். இப்பகுதியில் கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு சிசிடிவி வசதியுடன் புதிதாக வீடு கட்டி முருகானந்தம் இந்துமதி தம்பதியினர் குடியேறியுள்ளனர். தம்பதியினருக்கு சுவாதி என்கிற 14 வயது குழந்தையும் சந்தோஷ் என்கிற 10 வயது மகனும் உள்ளனர். இந்த நிலையில் சம்பவ தினமான இன்று காலை 2:30 அளவில் முகமூடி அணிந்த நிலையில் கையில் ஆயுதங்களுடன் வீட்டிலுள் புகுந்த கொள்ளையர்கள் வீட்டில் இருந்த நால்வரையும் கத்தி முனையில் வாய் மற்றும் கைகால்களை கட்டி போட்டு சிசிடிவி கேமரா ஹார்ட் டிஸ்கினை தண்ணீர் தொட்டியில் தூக்கி எறிந்துவிட்டு இந்துமதியின் கழுத்தில் இருந்த தாலி செயின், சுவாதி அணிந்திருந்த தங்கச் செயின் மற்றும் வீட்டில் உள்ள பீரோ லாக்கரை உடைத்து சுமார் 60 பவுன் 1,00,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து விட்டு வீட்டில் குடும்பத்தினர் பயன்படுத்தி வந்த அனைவரது செல்போன்களையும் எடுத்துச் சென்றுள்ளனர். கொள்ளையர்கள் வெளியேறியதை உணர்ந்த குடும்பத்தினர் கைகால்கள் சரிவர கட்டப்படாத நிலையில் சிறுவன் சந்தோஷ் உதவியுடன் கைகால்களை கட்டுகளை அவிழ்த்து விட்டு அக்கம்பக்கத்தில் வசித்தவர்களிடம் செல்போன் வாங்கி ராஜபாளையம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் ஏடிஎஸ்சி சோமசுந்தரம் தலைமையில், ராஜபாளையம் டிஎஸ்பி நாகராஜ் தலைமையில் மோப்பனாய் மற்றும் கைதேவின் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கத்தி முனையில் கைகால்கள் கட்டப்பட்டு நடந்தேறிய கொள்ளை சம்பவத்தினால் ஆண்டாள்புரம் பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மாரிராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.